இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஏபிஎஃப் இன் மூன்றாம் கணக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரலில் அமலுக்கு வரலாம். ஏபிஎஃப் எனும் ஊழியர் சேமநிதியின் மூன்றாவது கணக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரலில் இருந்து செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக துணை நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமத் மஸ்லான் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இபிஎஃப் வாரியம் சந்தாதாரர்களுக்கான டிவிடன் லாப ஈவு தொகையை அறிவித்ததும் அந்த மூன்றாம் கணக்கு மீதான துல்லிய விவரங்கள் சந்தாதாரர்களுக்கு விளக்கப்படும். இப்போதைக்கு இந்த மூன்றாம் கணக்கு பற்றி சம்பந்தப்பட்ட தரப்பினர் தங்களின் கருத்துக்களை நிதி அமைச்சரிடமும் ஊழியர் சேமநிதி வாரியத்திடமும் தொடர்ந்து முன்வைக்கலாம் என அவர் சொன்னார். இந்த மூன்றாம் கணக்கு சந்தாதாரர்களின் வருமானத்தை அதிகம் பாதிக்காத அளவுக்கு இருப்பதை உறுதி செய்ய குறிப்பிட்ட அணுகுமுறைகள் ஆராயப்படுவதாகவும் அவர் சொன்னார். குறிப்பிட்ட விழுக்காடு இந்த மூன்றாம் கணக்கில் சேர்க்கப்படும். அவசர தேவைகளுக்கு மட்டுமே அதிலுள்ள தொகையை சந்தாதாரர்கள் மீட்க முடியும் என கூறிய டாக்டர் ஸ்ரீ அமத் மஸ்லான், அது என்னென்ன அவசர தேவைகள் என்பது பிறகு விவரிக்கப்படும். இபிஎஃப் சந்தாதாரர்களுக்காக ஃபிளெக்சிபிள் அக்கவுண்ட் என்றழைக்கப்படும் மூன்றாவது கணக்கு திறக்கப்படும் என 2024 வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது அறிவிக்கப்பட்டது நினைவிருக்கலாம். தண்ணீர் கட்டணம் உயரலாம். நாட்டின் பல இடங்களில் 60 விழுக்காடு வரை தண்ணீர் விரயமாக்கப்படுவதாக ஸ்பான் எனும் தேசிய குடிநீர் சேவை ஆணையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பெர்லிஸ், கிடா போன்ற மாநிலங்களில் நீர் விரயம் அதிகம் ஏற்படுவதாக ஸ்பான் தலைவர் சார்ல் சந்தியாகோ கூறியிருக்கின்றார். நீர் விரயமாகும் சம்பவங்கள் நிகழ்வதற்கு குழாய்களில் ஏற்பட்டிருக்கும் பழுதுகளும் நீர் திருட்டுகளும் முக்கிய காரணமாக இருப்பதாக அவர் விவரித்தார். இன்று கோலாலம்பூர் பங்சாரில் தமிழ் ஊடகவியலாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீபாவளி விருந்து நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார். பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வள அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட்டும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மேலும் பேசிய சார்ல் சந்தியாகோ, பராமரிப்பு செலவினங்களை கட்டுப்படுத்த தண்ணீர் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இவ்விஷயத்தில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என அவர் கூறினார். இது வந்து நாட்டில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து திருத்தப்பில் வந்து மழை பெய்யுது, மழை பெஞ்சோடனே தண்ணி ஏறுது, வெள்ளம் ஏறுது. இதெல்லாம் வந்து ஒரு முந்தி 10 வருஷம் முந்தி நடந்ததில்லை, ஆனால் இப்போ தினைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கேட்குறது வந்து என்னெல்லாம் மழை பெய்யுது ஆனால் தண்ணி இல்லைன்றீங்க. சில நாட்டில் சில இடத்துல அந்த நாட்டில் வந்துங்க தண்ணி இல்லாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க என்ன, நம்ம நேற்று மழை பெஞ்சு தண்ணியெலாம் ஏறுது ஆனால் நம்மளுக்கு தண்ணி இல்லை. ஏன்னா நம்ம தமிழ் நம்ம தண்ணி இங்கே வந்து குடிக்கிற தண்ணி வந்துங்க நம்ம ஆற்றுலேருந்து வருது, என்ன வந்து டேம்லேருந்து வருது, இல்லைனா வந்து அது போன்லேருந்து வருது. ஸோ இந்த தண்ணி தான் நம்ம வந்து அதை பாய்க்க முடியும். நம்ம வந்து மேலே தண்ணி வருதில்லை, அது வந்து அதை பக்குவமாக பாய்ச்சி பக்குவமாக வந்து அதை பிடிச்சிட்டு அதை வந்து பாய்க்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம சொல்ல முடியாது மழை பெஞ்சால் வந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்லி. அந்த கனெக்ஷன் இது அந்த கனெக்ஷன் ரைட்டான கனெக்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து தண்ணி வந்து இப்போ நீங்கள் வந்து பெர்லிஸ் வந்து பெர்லிஸ் வந்துங்க அவங்க வந்து தண்ணி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த 100% ட்ரீட் பண்ணுறாங்கல்ல, 60% வந்து பைப் போச்சோ பண்ணி எல்லாம் வெளியாகுது. அப்படின்னா வந்து 100 வெள்ளியில் வந்து 60 வெள்ளி வந்து சேதமாக போகுது. அப்படின்னா அது யாரும் பாய்க்க முடியல. இல்லை அந்த 60 வெள்ளி வந்து திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து தண்ணி கீழே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம்னா பெர்லிஸ் ஒன்றிய இல்லை, கிடால அந்த பிரச்சனை இருக்குது, வித்த மாநிலத்தில் வந்து எல்லாமே விதமாக பிரச்சனை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப் போட்டாங்களே அந்த பைப் வந்து 40 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் பழைய பழைய பைப் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை பைப்பில் மாற்றணும். ஸோ அதே மாதிரி சீக்கிரம் நம்ம படுக்கிறோம், 60 வயசு 70 வயசு நம்ம சீக்கிரம் இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து 50 வயசு 40 வயசு ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குல்ல, அது வந்து அப்படி தான் நிற்கிது. ஆனால் மித்த காசெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து போயிட்டே இருக்கு மேலே, ஆனால் வருமானம் வந்து அப்படியே நிற்கிது. ஆனால் வருமானம் வந்து அந்த அப்படியே நிற்கிது, ஆனால் காஸ்ட் வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து 40 வருஷம் பாகாங்களே,
அந்த ஆள் சொல்லிட்டு போனார். எனக்கு சிஓ வந்தார் அன்றைக்கி, அவர் சொல்கிறார் நான் வந்து என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் வந்து 40 வருஷம் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டோம், 40 வருஷமாக வந்து நம்ம வந்து மாற்ற முடியாமல் இருக்கும், 40 வருஷம் நான் வந்து உங்கள்கிட்ட ஐ மீன் மக்கள்கிட்ட இருந்து பாட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது பாருங்க. ஸோ அதனால் வந்து ஒரு மாற்று தேவைன்னா வந்து நம்ம வரி இருக்குன்னு சொல்கிறோம்ல, நம்ம டேக்ஸ்னு சொல்கிறோம்ல, டேரிஃப்னு சொல்கிறோம்ல, அந்த டேரிஃப் வந்து கொஞ்சம் கூடணும். ஸோ இந்த கூடுறது வந்து நம்ம சமுதாயத்துலேருந்து ஒரு ஒத்துழைப்பு தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துங்க, பிகாஸ் இந்த இதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணணும். தண்ணி வந்து நம்ம வந்து மழை பெய்ததுனால வந்து எக்கச்சக்கமாக மழை பெஞ்சால் கூட அது அழுத்தெல்லாம் நம்ம தண்ணி வந்து போதுமா இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் அது தண்ணி விதம் வந்து அதை பாய்க்கிற விதம், அதை ட்ரீட் பண்ணுறது விதம் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட் வந்து எரிக்கிட்டே போகுது. இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சொல்கிறேன்ல, அது எரிக்கிட்டே போகுது. ஆனால் அந்த வருமானம் வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அது அப்படியே நிற்கிது பாருங்கள். நம்ம குடிக்கிற தண்ணி வந்து அடியில் கடைசியில் நிற்கிது, 5வது இந்த லிஸ்ட்டில் நிற்கிது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் நம்ம குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சிந்தனையும் கொஞ்சம் மாறணும். இந்த தண்ணி வந்துங்க நம்ம வந்து எல்லா டைம் வந்து இருக்காது, நம்ம தான் அதை பாதுகாக்கணும், நம்ம தான் அது வந்து நல்லா பிளான் பண்ணணும் அதுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆய்வு வந்து எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல, ஆனால் மக்கள்கிட்ட வந்து என்ன நினைக்கிறாங்க, ஆனால் மக்களோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப தேவைப்படுது. பாலஸ்தீன மக்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதா அமைச்சரவையில் எதுவும் விவாதிக்கப்படவில்லை. பாலஸ்தீன போர் அகதிகளை இந்நாட்டுக்குள் அனுமதிப்பது தொடர்பாக அமைச்சரவையில் இதுவரை எந்த ஒரு கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை. தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் டத்தோ ஈவான் பெனடிக் அதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன நெருக்கடி உச்சக்கட்டத்தை அடைந்ததில் இருந்து இதுவரை ஹமாஸ் தரப்புக்கான ஆதரவு பற்றியும் இதுவரை எதுவும் விவாதிக்கப்பட்டதில்லை. இப்போதைக்கு நன்கொடை வசூலிப்பின் மூலம் பாலஸ்தீன மக்களுக்கு மனிதநேய உதவிகளை வழங்குவதற்கு மட்டுமே அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. மற்றபடி பாலஸ்தீன மக்களை இந்நாட்டுக்குள் அனுமதிப்பது பற்றி எதுவும் விவாதிக்கப்பட்டதில்லை என டத்தோ ஈவான் தெளிவுபடுத்தினார். இந்நிலையில் இன்று அனுசரிக்கப்படும் உலக சிறார் தினத்தை முன்னிட்டு மக்களவை காசா போரினால் பெரும் துன்பத்தை அனுபவித்து வரும் லட்சக்கணக்கான பாலஸ்தீன சிறார்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தது. 45வது நாளாக தொடரும் இந்த பாலஸ்தீன போரில் இதுவரை 4,600 மேற்பட்ட சிறார்கள் உயிரிழந்துள்ளனர், 9,000 பேர் காயமடைந்துள்ளனர், 700,000 அதிகமான சிறார்கள் இருப்பிடங்களை இழந்து நிர்கதியாகியிருக்கின்றனர். 400,000 ரிங்கேட் கையூட்டு வழக்கு கிடா மந்திரிபசாரின் முன்னாள் அரசியல் செயலாளர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். 400,000 ரிங்கேட்டை கையூட்டாக கேட்டதாகவும் பெற்றதாகவும் கிடா மந்திரிபசார் டத்து ஸ்ரீ முகமது சனுசி முகமது நூரின் முன்னாள் அரசியல் செயலாளர் முகமது ஹில்மி அப்துல் வஹாப் மீது இன்று கோலாலம்பூர் செக்ஷன் நீதிமன்றத்தில் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட அக்குற்றச்சாட்டுக்களை முகமது இல்மி நீதிபதி முன் மறுத்துள்ளார். கெடா சுற்றுப்பகுதிகளில் சுரங்க தொழிலுக்கான உரிமங்களை பெற்றுத்தருவதாக கூறி நிறுவனம் ஒன்றிடம் இருந்து அவர் அந்த 400,000 ரிங்கேட் கையூட்டை பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. முகமது இல்மி மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சம் 20 சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. ஆர்டிஎம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மீது மற்றொரு கையூட்டு குற்றச்சாட்டு. பெண் ஒருவரிடமிருந்து 18,000 ரிங்கிட்டை பெற்றதாக ஆர்டிஎம் தொலைக்காட்சி நிலையத்தின் உதவி தலைமை இயக்குநர் மீது இன்று கோலாலம்பூர் செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆயினும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான 44 சுஹைலா முகமது ஜைனி தம் மீதான அக்குற்றச்சாட்டை நீதிபதி முன் மறுத்துள்ளார். ஆர்டிஎம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்ற தமது பணியுடன் தொடர்புடையது என்பதை நன்கறிந்தே சுஹைலா அப்பணத்தை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இது இவர் மீது சாற்றப்பட்டிருக்கும் 2வது கையூட்டு குற்றச்சாட்டாகும். 10,000 ரிங்கிட் கையூட்டு வாங்கியதாக கடந்த 14 சுஹைலா
சுஹைலா மீது ஷாலாம் செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இல்லாத பங்கு முதலீட்டு திட்டம் 23 லட்சத்தை பறிகொடுத்தார் நிறுவன இயக்குநர். இல்லாத ஒரு பங்கு முதலீட்டு திட்டத்தை நம்பி 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகையை கொடுத்து ஏமாந்துள்ளார் நிறுவன இயக்குநருமான மாது ஒருவர். முகநூல் சமூக வலைதளத்தில் அந்த முதலீட்டு திட்டம் பற்றி தமக்கு தெரிய வந்ததாக அந்த 39 வயது மாது போலீஸ் புகாரில் கூறியிருப்பதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். அதில் ஈர்க்கப்பட்ட அம்மாது பின்னர் முகநூலில் கொடுக்கப்பட்டிருந்த லிங்கை அழுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைக்கப்பட்ட அம்மாதுவுக்கு முதலீட்டு நடவடிக்கைகளில் பங்கெடுக்கும் வழிமுறைகள் விளக்கப்பட்டன. அதன் பின்னர் பணத்தை முதலீடாக செலுத்தும்படி அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படவே அதனை நம்பி அம்மாது 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகையை செலுத்தி ஏமாந்து போலீஸ் புகார் செய்திருப்பதாக முகமது இக்பால் சொன்னார். இதுபோன்று சமூக வலைதளங்களில் பகிரப்படும் முதலீட்டு திட்டங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என அவர் பொதுமக்களுக்கும் ஆலோசனை கூறினார். உலகின் மிக மோசமான காற்று தூய்மை கேடுமிக்க நகரம் கராச்சி. உலகின் காற்று மாசுபாடு நிறைந்த நகரங்களின் பட்டியலில் பாகிஸ்தானின் கராச்சி முதலிடத்தை பிடித்துள்ளது. நேற்று அத்துறைமுக நகரின் காற்று தூய்மைக்கேடு குறியீடு 227 பதிவாகியிருப்பதாக IQAir எனும் உலக சுற்றுச்சூழல் சிந்தனை குழு தெரிவித்துள்ளது. அப்பட்டியலில் பாகிஸ்தானின் 2வது மிகப்பெரிய நகரமான லாகூர் 3வது இடத்தை பிடித்துள்ளது. காற்று தூய்மைக்கேடு மோசமடைந்திருப்பதை அடுத்து பாகிஸ்தானின் பஞ்சாப் அரசாங்கம் 1 வார காலத்துக்கு மக்கள் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கியிருக்கிறது.